அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான அறிவிப்பு நாளை நடைபெறும் கூட்டத்தில் முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்குது இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி செயலர் பி உமா மகேஸ்வரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேலும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணாங்க அதில் டோட்டலாக வந்து நாற்பத்தி ரெண்டு தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டது அதில் வந்து நாலே நாலு தேர்வு தான் நடந்தது ரிமைனிங் வந்து முப்பத்தி எட்டு அட்டவணை வந்து ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது சரிங்களா அதனுடைய அறிவிப்பு ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது இதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாளை செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அதிக எண்ணிக்க அதிக எண்ணிக்கையிலான தேர்வர்கள் பங்கேற்கும் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பும் வெளியாகவில்லை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஸோ இது எல்லாத்தையும் வந்து பரி பரிசீலனை பண்ணி தான் வந்து ஸோ நாளைக்கு வந்து தெரிய வரும் அந்த நோட்டிஃபிகேஷனால் எப்போ வரும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ யாரெலாம் வந்து படிக்க ஆரம்பிக்கலோ தயவுசெய்து எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இன்னும் வெகு விரைவில் அப்படி எப்படி சொல்கிறது டக்கு டக்க டக்குனா அப்படியே வந்துட்டே இருக்கும் சரிங்களா நோட்டிஃபிகேஷனு சரிங்களா ஸோ அதனால் வந்து ஒரு எக்ஸாம் இல்லைனா கூட இன்னொரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ட்ரை டு ரெடி சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் பயங்கர ஹெவி காம்பிட்டேஷன் இருக்கும் சரிங்களா பயங்கரமான ஹெவி காம்பிட்டேஷன் இருக்கும் நீங்கள் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கினாவே உங்களுக்கு தெரியும் அதாவது மேக்ஸிமம் ஏஜ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து என்ன சொல்லிங்கன்னா ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் சொல்கிறாங்க இப்போ வந்து இது வந்து காமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஏஜ் ரிலாக்சேஷன் ரெண்டு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இது அதே மாதிரி போன வருஷம் காலேஜை முடிச்சிருப்பாங்க இந்த வருஷம் வந்து நம்மளாக கூட போட்டி போடுவாங்க இங்கே வந்து ச நடுநிலையில் மாட்டிட்டு நம்ம இவங்களுக்கும் இவங்கக்கிட்டேயும் நாங்கள் போட்டியிடணும் அதே மாதிரி இவங்கக்கிட்டையும் அதாவது வயது குறைவானவர்கள்கிட்டையும் நம்ம போட்டியிடணும் வயது அதிகமானவர்கள்ட்டையும் நம்ம போட்டிடணும் சரிங்களா ஸோ இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஏன்னா வயது அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஒரு நூற்றில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதிக்கு பாதி தான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் ஜஸ்ட்டு எழுதுனா போதும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வராங்க இன்னும் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ வருஷங்குது அதனால் ஒன்றும் காவல் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களும் போட்டி போடுவாங்க ஆனால் இந்த நடுத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படணும் ஸோ இவங்க கூடயும் போட்டிடணும் இவங்கள கூடயும் போட்டிடணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக படிங்க என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நம்மளுக்கு கட்டாயம் தெரியும் சரிங்களா இதை வச்சு என்னுடைய கெஸிங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய கெஸ்ஸிங் அந்த நாற்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா அது வந்து இஷ்யூ போயிட்டுருக்கு சரிங்களா அது என்ன அப்படின்றது நாளைக்கு வந்து பேச வரும் அப்படின்றது என்னுடைய கெஸிங் ஸோ இதனுடைய ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்ச பிறகு தான் இந்த அறிவிப்பு பற்றி வரும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸிங் ஓகேங்களா ஸோ இதன் பிரகாரம் தான் நடக்கும் அப்படின்றது என்னுடைய கெஸிங் பார்ப்போம் சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ நேற்றை கூட சொல்லியிருப்பாங்க ஒரு சில அதாவது சண்டே சாரி மண்டே பெட்டிஷன் போயிட்டு கொடுத்தாங்க கலெக்சர் அதாவது மாவட்ட ஆட்சியாளர் அவங்கக்கிட்டலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கட்டாயம் பரிசீலனை பண்ணி தான் அதாவது நோட்டிஃபிகேஷன் பற்றி பேசுவாங்க சரிங்களா எதுன்றதும் நாளை நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடியே சொன்னால் பதிமூணாந்தேதி செப்டம்பர் தேதி தெரிய வரும் இந்த தமிழ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் மாதிரி நாளைக்கும் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த நாற்பது சதவீத இடஒதுக்கீடு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் சரிங்களா இதனால் வந்து மற்ற யாரும் வந்து பாதிக்கப்பட மாட்டார்கள் அதாவது இரண்டு ஜாதியான ஆண் ஜாதி பெண் ஜாதிக்கிடையே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டை வர வைக்கிற அளவுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு இது எல்லாத்துக்கும் வந்து நாளைக்கு ஒரு சரியான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய திங்கிங் சரிங்களா ஓகே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்